போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பிக்பாஸ் சீசன் 4 பிரம்மாண்டமாக துவங்கி நேற்றிலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் இந்த ஷோவில் மிகவும் பிரபலமான சினிமா டிவி நட்சத்திரங்கள் முதல் இதுவரை அதிகம் பிரபலமாக இல்லாத மாடல் வரை போட்டியாளர்களாக கலந்து கொள்கின்றனர். பிக்பாஸ் சீசன் 4 போட்டியாளர்களின் முழு விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக பிக்பாஸ்க்குள்ளே என்ட்ரியான பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா ரியோ ராஜ். ரியோவை தெரியாத சின்ன திரை ரசிகர்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏனெனில் தொகுப்பாளர், சீரியல் நடிகர், மாடல் என பல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். கனா காணும் காலங்கள், கல்லூரி சாலை என்ற சீரியலில் பழனி என்ற கதாபாத்திரத்தில் நடிகராக அறிமுகமான ரியோராஜ், தொகுப்பாளராக சுட சுட சென்னை, கல்லூரி காலம், ரெடி ஸ்டெடி போ, ஒய்ஃப் கைல லைஃப், டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார். மேலும் அவர் ஜோடி நம்பர் 1 சீசன் 9 அவர் ஃபைனலிஸ்ட் லிஸ்டிலும் இருந்தார். மேலும் சினிமாவில் நடிகராக சத்ரியன் என்ற படத்தில் அறிமுகமான இவர் அதற்கு பின் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா என்ற படத்தில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் இந்த ரியோராஜ். நடிகர் ரியோராஜின் உண்மையான வயது 31. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இஸ் பாப்புலர் சனம் ஷெட்டி. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்திருப்பவர் சனம் ஷெட்டி. அவர் கடந்த வருடம் பிக்பாஸ் 3 போட்டியாளராக கலந்து கொண்ட தர்ஷனின் முன்னாள் காதலி என்பது குறிப்பிடத்தக்கது. சனம் ஷெட்டி மாடலாக இருந்து நடிகையாக அறிமுகமானவர். அவர் மிஸ் சவுத் இந்தியா 2016 டைட்டில் வென்றிருக்கிறார். அம்புலி என்ற படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமானார் சனம். அதன் பின் சதுரம் 2, சிங்கம் 1, 2, 3, ஸ்ரீமந்துரு போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். பிக்பாஸ் 3 தர்ஷன் இவரை பிரேக்கப் செய்து கொண்ட நிலையில் அவர் மீது போலீஸில் புகார் அளித்திருக்கிறார். சனம் செட்டியின் உண்மையான வயது 34. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் போட்டியாளர் நடிகை ரேகா. நடிகை ரேகா ஹாரிஸ் பல வருடங்களுக்கு பிறகு பிக்பாஸ் மூலமாக கம்பேக் கொடுத்திருக்கிறார். அவர் இதுவரை 100 மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். கடலோர கவிதைகள் படம் மூலமாக அவர் அதிகம் பிரபலமாகியது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் புன்னகை மன்னன் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். காமெடிக்காக உருவாக்கப்பட்ட குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலேயே அதிகமாக கோபப்பட்ட நடிகை ரேகா சண்டைக்காக உருவாக்கப்பட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சும்மாவா இருப்பார்? காத்திருந்து பார்க்கலாம் பாருங்கள். நடிகை ரேகாவின் உண்மையான வயது 50. எப்போதும் ஒரு மிஸ்டர் மாடலிங்கை போட்டியாளராக கொண்டு வந்து ரசிகர் மற்றும் ரசிகைகளின் ஆர்வத்தை தூண்டுவது பிக்பாஸின் வழக்கத்தை கொண்டுள்ளது. அதே பாணியில் இந்த முறை பங்கேற்றுள்ள போட்டியாளர் பாலாஜி முருகதாஸ். தேனியில் பிறந்த இவர் சென்னையில் தான் வளர்ந்துள்ளார். அவர் மாடலிங் செய்து கொண்டே மிஸ்டர் இந்தியா போட்டியில் பங்கேற்றார். ஒரு முறை ஃபைனல் வரை சென்று வெற்றி பெற முடியாமல் போன நிலையில் 2018 அவர் மிஸ்டர் இந்தியா பட்டம் வென்றார். தான் பாடி பில்டராக பல போட்டிகளில் ஜெயித்தாலும் மீடியா என்னை கண்டுகொள்ளவே இல்லை என பிக்பாஸ் மேடையில் வருத்தத்துடன் பேசியிருக்கிறார். கடந்த சீசனில் இருந்த தர்ஷனைப் போலவே இவருக்கும் அதிக போர் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். பாலாஜி முருகதாஸின் உண்மையான வயது 24. அடுத்த போட்டியாளர் அதிக ரசிகர்களின் மனதை கவர்ந்த அனிதா சம்பத். டிவியில் செய்தி வாசிப்பாளராக அவர் அதிகம் பிரபலம். அவர் சன் டிவியில் செய்தி வாசிக்கும் அழகை பார்த்து அவரது போட்டோக்களை நெட்டிசன்கள் திடீரென இணையத்தில் வைரலாக்கினர். திடீர் பிரபலமான அவர் சில திரைப்படங்களிலும் செய்தி வாசிப்பாளராக தோன்றியிருக்கிறார். சென்ற வருடம் அவர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தற்போது பிக்பாஸுக்கு வந்திருக்கிறார். அவரது அப்பா ஆர்சி சம்பத் எழுத்தாளராக உள்ளார் என்றும் அவர் அதிக அறிவாளியாக இருந்தாலும் அதிக பாப்புலர் ஆகவில்லை என்றும் அனிதா சம்பத் கூறியுள்ளார். அனிதா சம்பத்தின் உண்மையான வயது 28. அடுத்ததாக நாம் காணும் போட்டியாளர் சிவானி நாராயணன். மாடலாக இருந்து நடிகையாக அறிமுகமானார் சிவானி நாராயணன். அவருக்கு தற்போது 19 வயது மட்டுமே ஆகிறது. அவர் சரவணன் மீனாட்சி 3 சீசனில் நடித்து அறிமுகமானவர். அதன் பிறகு அவர் பகல் நிலவு சீரியலில் சினேகா அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் அனைவரையும் ஈர்த்தார். மேலும் கடைக்குட்டி சிங்கம் சீரியலில் மீனாட்சி கதாபாத்திரம் மற்றும் ரெட்டை ரோஜா சீரியலில் அனு மற்றும் அபி ஆகிய இரட்டை வேடங்களில் நடித்து அசத்தியிருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் சிவானிக்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறார்கள். 2.1 மில்லியன் ரசிகர்கள் அவரை இன்ஸ்டாகிராமில் பின்பற்றி வருகிறார்கள். அவர் கடந்த சில நாட்களாக மாலை 4 அப்லோடு செய்த கவர்ச்சியான போட்டோக்களுக்கு மட்டும் குறைந்தபட்சம் 2 லட்சத்திற்கும் அதிகமான லைக்குகள் குவிகின்றன. அந்த அளவிற்கு இளைஞர்கள் மத்தியில் அதிக பாப்புலரான நடிகை சிவானியை நிறைய இளைஞர்கள் 4 சிவானி என்றே செல்லமாக அழைக்கின்றனர். பிக்பாஸ் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பதாகவே தன்னுடைய ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் கூட்டத்தை சரமாரியாக அதிகப்படுத்திய நடிகை சிவானி அவர்களுக்கு சிவானி ஆர்மி என்று ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பார்ட் 2 இஸ் கம்மிங் சூன். பை பாய்.